வெல்கம் டு அவர் சேனல் மானோனா ஆசிரியர் இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நாளை பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இரண்டாம் கட்ட திருப்புதல் தேர்வு நடத்தப்பட இருக்கு ஸோ இதுக்கான வழிகாட்டு நெறிமுறையை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ டென்த்து டுவெல்த்து ரெண்டு கிளாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் ப்ரீவியஸ் வீடியோலுமே நான் சொல்லியிருந்தேன் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அப்படின்னு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்னிங் எக்ஸாமு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறை மேலே பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு இரண்டாம் கட்ட திருப்புதல் தேர்வு நடத்துவது தொடர்பான நாளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடைபெற இருக்கு ஸோ அதற்கான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையால் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது வினாத்தாள்கள் மிகவும் மந்தனத்தன்மை வாய்ந்தது என்பதால் அதனை எடுத்து செல்ல தகுந்த பாதுகாப்புடன் கூடிய வாகன ஏற்பாட்டை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது பேருந்திலோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ எடுத்து செல்லுதல் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வினாத்தாள்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு நாளின்றும் காலை நடைபெறும் பாடத்திற்குரிய விடைத்தாள்களை அதாவது பார்த்தினா வினாத்தாள்களை வந்து பார்த்தினா காலை எட்டு மணி அளவிலும் மதியம் நடைபெறும் பாடத்திற்குரிய வினாத்தாள்களை காலை பதினோரு மணியிலும் நண்பகத்தன்மையுடன் பொறுப்பான நபரை அணுகி சம்பந்தப்பட்ட கட்டுக்காப்பு மைய பள்ளி தலைமை அரசர்களுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடத்துல அரசு பொதுத் தேர்வுகளைப் போலவே வகுப்பறைக்கு இருபது மாணவர்கள் வீதம் அமர்ந்து தேர்வு எழுதும் வகையில் தேர்வு அறைகள் அமைக்கப்பட வேண்டும் ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க தேர்வு நடைபெறும் நாட்களில் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரையும் கட்டாயம் தேர்வு வரையில் அமைந்து தேர்வினை எழுத வேண்டும் எக்காரணம் கொண்டும் தேர்வு நேரம் முடியும் வரை மாணவர்களிடமிருந்து விடைத்தாள்களை பெறக்கூடாது ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டுவல்த் ஸ்டாண்டர்டுக்கு சரிங்களா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி ஆஃப்டர்நூன் தான் டென்த்து டுவெல்த்துக்கு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நியூஸ் கிடையாது இதான் வந்து அஃபிஷியல் நியூஸ் டென்த்துக்கு வந்து பார்த்திங்கனா மார்னிங்கும் டுவெல்த்துக்கு வந்து பார்த்தினா ஆஃப்டர்நூனு நன்றி